ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் இந்த கோடைக்காலத்தை கடந்து மே மாத இறுதியில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டு ரோஜா செடிகளை தாங்க நாம் பார்க்க போகிறோம் இந்த ரோஜா செடிகள் அதிகமான வெப்பத்தை தாங்கி வளர்ந்து அழகாக பூத்திருக்கு பாருங்கள் இதற்கு காரணம் நான் என்னோடய வீடியோக்களில் கோடைக்கால பராமரிப்பாக பல குறிப்புகள் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் அதன் மூலமாக தாங்க இன்றைக்கும் இந்த செடிகள் எந்தவித கோடைக்கால பாதிப்பு இல்லாமல் அழகாக பூத்துட்ருக்குங்க இனி வரும் காலங்களில் இன்னும் நல்ல ஃப்ரெஷ் ஆகிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பூக்களும் நல்லாவே பூத்துருதுங்க அதிக பூக்கள் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு பூக்களும் செடியில் நல்ல வளர்ச்சியும் இருக்குங்க இதற்கு காரணம் ஏப்ரல் முதற்கொண்டே ஏப்ரல் மே இரண்டு மாதங்களுமே நான் ஆர்கானிக் உரங்களை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே தினமும் தண்ணீரை ஸ்ப்ரே பண்ணுங்க இந்த ரோஸ் பாருங்கள் இது பொதுவாக வெயில் காலங்களில் தாங்கி வளராது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளான்ட்டு நல்லா இருக்குது பாருங்கள் இதில் பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிச்சிரும் பூக்களுக்கான அந்த கிளைகள் நான்கு வந்திருக்கு பாருங்கள் இதில் நல்ல பூக்கள் வந்துடும் அழகுக்காக ரோஜா செடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சாய்ஸை நாம் எடுத்துக்கலாம் இந்த பூவை நான் இப்போ காமிக்கிறேன் இதற்கான பூவை நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரே கிளையில் சின்ன சின்ன பிரான்ச்சஸாக வந்து நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் பூக்கட்டும் மற்றொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரோஜா ஒரு கிளைலேயே கிட்டத்தட்ட ஐம்பது பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது ரொம்ப அழகாக இருக்குங்க பூத்து கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு கூட வாடாமல் இருக்கும் கொஞ்சம் கலர் மாறும் மற்றபடி அழகாகவே இருக்கும் ஆனால் எல்லாமே ஒரே நேரத்தில் பூக்காது அடிப்பகுதியிலேருந்து இரண்டு இரண்டு பூக்களாக பூக்க ஆரம்பித்து முனைப்பகுதி வரைக்குமே இருக்கக்கூடிய மொட்டுக்கள் பூத்து முடிந்த பிறகு பத்து நாட்களுக்கு வாடாமல் இருக்கும் மொத்தத்தில் பதினைந்து நாட்களுக்கு வாடாமல் இருக்கும் பொதுவாக ஒரு சிலர் அழகுக்காக மட்டுமே ரோஜா செடிகளை வளர்ப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு குட் சாய்ஸாக இருக்கும் செடி ஃபுல்லாகவே பூ இருக்கும் கொத்து கொத்தாக பூக்கும் நாம் அதை கொடி மாதிரி வளைச்சி விட்டு வளர்த்தோன்னா நமக்கு நிறைய பூக்கள் அழகாக வளைந்து வளைந்து அந்த கம்பியில் போய் பூத்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு தோட்டமாக இருக்கும் இந்த செடியை நீங்கள் முயற்சி பண்ணலாம் ரொம்ப எளிமையாக வளரக்கூடியது தான் இந்த வெயில் காலத்தில் அதில் அதிகம் கெமிக்கல் கொடுக்காம கொண்டு வந்ததுனால இது அடுத்த வருஷத்துக்கும் வந்தாச்சு ஜூனில் பெருசாக பிரச்சனை இருக்காதுங்க வெயில் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் அதிக வெயிலை கடந்து வந்ததினால இனியும் இது வெயிலை தாங்கி வளர்ந்துணுன்ற நம்பிக்கை இருக்குது இதில் வரக்கூடிய பிங்க் ரோஸு சின்ன சின்னதாக இருந்தாலும் பூஜைக்கு வைக்கலாம் அழகுக்கும் விடலாம் அப்படிப்பட்ட ஒரு செடி இனி நீங்களும் இந்த செடி உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கி வளர்த்துருங்க இப்போ வாங்க மற்றொரு செடியில் இதே ஃபேரி ரோஸ் பூத்திருக்கு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இருந்து பூக்க ஆரம்பித்து மேலே மொட்டு இன்னும் பூக்காமல் கூட இருக்குது பாருங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு கிளையே இவ்வளோ அழகாக இருக்கும் பொழுது நான்கு ஐந்து கிளைகள் பூத்திருக்கும் பொழுது இலைகளே தெரியாத அளவிற்கு செடியில் பூக்கள் இருக்கும் அதனால் இதை உங்கள் சாய்ஸாக எடுத்து வாங்கி வளர்த்து சந்தோஷப்படலாம் இந்த செடிகளுக்கு நான் கோடைக்கால உரமாக கொடுத்தது என்னென்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மீண்டும் சொல்கிறேன் குறைவான அளவில் சாண எரு மண்புழு உரம் இலை கம்போஸ்ட் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய காய்கறி கம்போஸ்ட் இவற்றை தாங்க மாற்றி மாற்றி நான் கொடுத்தேன் கடைசியாக எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணேன் செடிகள் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது பூக்களும் பாருங்கள் முழுமையாக பூத்துருக்கு அடுத்ததாக கெம் ஸ்ப்ரே பண்ணேன் மற்றொரு முறை எக்ஸோடஸ் ஸ்ப்ரே பண்ணேன் அதற்கான வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் பெஸ்டிசைட் கொடுத்துட்றோம் அதே சமயம் ஃபங்கிசைடும் கொடுத்துடணும் சாஃப் ஃபங்கிசைட் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணுங்க இப்படி பெஸ்டிசைட் ஃபங்கிசைட் ஆர்கானிக் உரங்கள் இவற்றால் தாங்க எங்கள் வீட்டு செடிகள் நல்ல செழிப்பாக இந்த கோடையிலையும் ரொம்ப அழகாகவே பூத்துருக்கு இன்னும் கோடை வெயில் குறையாத காரணத்தினால இன்னும் ஒரு மாதத்திற்கு கூட நாம் இதே முறையை ஃபாலோ பண்ணி ஆர்கானிக் உரங்களை கொடுத்து பெஸ்டிசைட் ஃபங்கிசைட் கொடுத்து அதோடவே தினமும் காலையில் ஸ்ப்ரே பண்ணிடணுங்க அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோடய செடிகளுக்கு அதனாலேயே செடி பசுமையாக இந்த வெப்பத்தை தாங்கி வளர்ந்துருச்சு மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் ரோஜா வளர்ப்பு குறித்த தகவல்கள் வர இருக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும் எந்த பதி உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி